ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமைசைப்பிரானுடைய சரித்திரங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் வெக்கனை கிடந்த எம்பெருமான் திருமைசையாழ்வார் அருளி செய்த உடனே தான் இருந்த விடத்திலிருந்து புறப்படுவது, மறுபடியும் அங்கே வந்து சேருவதாக செயல்களை புரிந்தான் என்று பார்த்தோம். இதனாலே ஆழ்வாருடைய ஒரு பிரபாவமும் எம்பெருமானுடைய நீர்மை என்கிற ஸ்வபாவமும் நன்கு விளக்கப்பட்டது. எம்பெருமான் ஆசிரித பரதந்திரனாக அடியவர்களுக்கு கையாளாகவே இருக்கின்றான் என்பது மிகவும் ஸ்பஷ்டமாக இந்த சரித்திரத்திலே காணப்படுகிறது. இப்படி வெக்கனை கிடந்த எம்பெருமானுடைய நீர்மையை அனுசந்தித்து கொண்டு அந்த எம்பெருமானை அனுபவித்து கொண்டு திருமழிசெப்பிரான் அந்த க்ஷேத்திரத்திலே சிறிது காலம் எழுந்தருளியிருந்து பின்பு ஒரு சமயம் திருக்குடந்தையிலே கும்பகோணத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆறாவமுதாழ்வார் என்கிற எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு திருவெக்காவிலிருந்து புறப்பட்டார். எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசை தூண்ட தூண்ட வேகமாக செல்ல தொடங்கினார் திருமழிசெப்பிரான். இப்படி அவர் திருக்குடந்தையை நோக்கி செல்லுகிற அந்த சமயத்திலே நடுவிலே பெரும்புலியூர் என்கிற ஒரு கிராமத்தை அடைந்தார். யாத்திரையினால் உண்டான களைப்பு அது தீரும்படியாக ஒரு திண்ணையிலே அமர்ந்தார் திருமழிசெப்பிரான். அதே திண்ணையிலே சில அந்தணர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஆழ்வார் அங்கே வந்து சேர்ந்த பிறகு இவர் எப்படிப்பட்டவரோ, எந்த ஜாதியைச் சேர்ந்தவரோ என்றெல்லாம் தெரியாதபடியால் அந்த அந்தணர்கள் இவருடைய பிரபாவத்தை அறியாமல் தாங்கள் எந்த வேதபாகத்தை ஓதிக்கொண்டிருந்தார்களோ அதிலே நடுவிலேயே அந்த வேதபாகத்தை நிப்பாட்டிவிட்டனர். பொதுவாக சாஸ்திரமானது திரைவர்ணிகர்கள், அதாவது பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்கள், இவர்கள் மட்டும்தான் வேதத்தை கற்கலாம், இவர்களை தவிர மற்றவர்கள் செவியிலும் கூட வேதம் விழக்கூடாது என்று கூறுகிறது. இதை மனசிலே கொண்டு அந்த அந்தணர்கள் திருமழிசெப்பிரான் அருகிலே வேதம் ஓதக்கூடுமோ என்று நினைத்து அப்படி தாங்கள் ஓதிக்கொண்டிருந்த வேதத்தை அப்படி நடுவிலேயே முடித்துவிட்டனர். இதை கவனித்து கொண்டிருந்த ஆழ்வார் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினார். சரி, புறப்பட்டவுடனே மறுபடியும் எந்த விடத்திலே விட்டோமோ அங்கிருந்தே மறுபடியும் அந்த வேதத்தை சொல்லலாம் என்று அவர்கள் எண்ணி ஆரம்பிக்கலாம் என பார்க்கும்போது எந்த விடத்திலே விட்டோம் என்று அவர்களுக்கு சடக்கென நினைவில் வரவில்லை. அவர்கள் திக்குமுக்காடி கொண்டிருந்தனர். ஆழ்வார் சற்று தூரத்திலே இருந்தாலும் இவர்களுடைய நிலைமையை கவனித்து என்ன செய்தார் என்றால், அருகிலே ஒரு கருப்பு நெல் இருந்தது. அந்த நெல்லை எடுத்து தம்முடைய திருவுகிராலே, நகத்தாலே கிள்ளி எறிந்தார். இதை பார்த்தவுடன் அந்த அந்தணர்களுக்கு நினைவுக்கு வந்தது எந்த விடத்திலே விட்டோம் என்று. வேதத்திலே கிருஷ்ணானாம் வ்ரீஹீணாம் நகநிர்பின்னம் என்று ஒரு வாக்கியம், அதாவது கருப்பு நெல்களை
நகத்தாலே கிள்ளி எறிந்து அதுக்கு மேலே சில விஷயங்கள் அங்கே சொல்லப்படுறது. அதனால் திருவைசைப்பிரான் இப்படி தம்முடைய செயலாலே அவர்கள் எந்த வேத வாக்கியத்தை ஆரம்பிக்க வேண்டுமோ அதை சூச்சிப்பித்தார். உண்மையிலே ரிஷிபுத்திரர் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு இலக்கானவர். அவருடைய மனசிலே தோன்றாத எந்த வேத வாக்கியமும் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் லோகத்திலே அனைவரும் திருவாளனுக்கும் பங்கைய செல்வியாருக்கும் பிறந்தவராகவே இவரை கருதுகின்றனர். ஆகையாலே அந்த குலத்துக்குச் சேர தாம் வேதத்தை வாயாலே சொல்லக்கூடாது என்கிற திருவுள்ளத்தாலே உண்மையிலே இவர் அவசியம் வேதத்தை சொல்லலாம், எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு, ஆனால் உலகத்தார் மயங்கி விடுவர்கள் என்கிற ஒரு எண்ணத்தாலே ஆழ்வார் தம்முடைய வாயாலே வேதத்தை சொல்லாமல் இப்படி ஒரு செயலாலே அந்த வேத வாக்கியத்தை சூச்சிப்பித்தார். இப்படி அவர் சூச்சனம் செய்வதாலே ஆழ்வார்களுக்கு வேதம் தெரியாமல் இல்லை என்பதும் கூட காண்பிக்கப்படுகிறது. ஆக தெரிந்திருந்த போதும் கூட ஆழ்வார் தாம் சில தர்மங்களை மீறினால் உண்மையில் தர்மத்தை மீறுதல் ஆகாது, தாம் மீறுவதாக பலரும் கருதக்கூடும், அப்படி ஆழ்வாரே மீறிவிட்டார் என்று நினைத்து அவர்களும் மீறக்கூடும் என்று திருவுள்ளத்திலே கொண்டு ஆழ்வார் இப்படி செய்தார். இது செய்த உடனே அவர்களுக்கு ஆச்சரியம், அதுக்கு மேலே ஆழ்வாரிடத்திலே ஒரு பக்தியும் கூட உண்டாயிற்று. உடனே தாங்கள் இருந்த விடத்திலிருந்து புறப்பட்டு அந்த அந்தணர்கள் எல்லாரும் ஆழ்வாரை வந்து சேவித்து அவருடைய திருவருளுக்கு இலக்கானார்கள். இது நடந்த பின்பு ஆழ்வார் அந்த ஊரிலே பிக்ஷைக்காக ஒவ்வொரு கிரகமாக சென்று கொண்டிருந்தார். அப்படி ஆழ்வார் எழுந்தருளும் போது அந்த கிராமத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக ஒரு கோயில் உண்டு, அந்த கோயிலே எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியுள்ளான். அந்த எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், ஆழ்வார் எந்த வீதியிலே எழுந்தருளுகிறாரோ அந்த வீதியை நோக்கி தன்னைத்தான் அமைத்து கொள்கிறானாம். பொதுவாக எம்பெருமான் கோயில்களிலே தான் எப்படிப்பட்ட உருவத்தை கொண்டிருக்கிறானோ அதை மாற்றிக்கொள்வதில்லை, நாம மாற்றினாலே தவிர எம்பெருமான் எதுவும் செய்வதில்லை. எவ்வளவு பேர் பக்தர்களை பார்த்தாலும் கூட எம்பெருமான் அதே திருக்கோலத்தில் அப்படியே தான் எழுந்தருளியிருப்பன். ஆனால் இங்கு ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தி மிகவும் அதிகம். ஆகையாலே தனக்கு ஆழ்வாரிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தியை உலகத்தார் அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் என்கிற திருவுள்ளத்தினாலே எம்பெருமான் ஆழ்வார் எந்த வீதியிலே, அதாவது எந்த பக்கத்தை நோக்கி எழுந்தருளுகிறாரோ அந்த ஆழ்வாருக்கு அபிமுகமாக அந்த ஆழ்வாரை நோக்கி தன்னைத்தான் அமைத்து கொண்டானாம். இதை கண்ட அந்த கோயில் அர்ச்சகர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அங்கே சில பெரியோருக்கு காண்பிக்க இந்த விஷயத்தை பார்த்து அந்த அந்தணர்கள் அந்த பெரியோர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டு உடனேயே அந்த ஊரிலே ஒரு பெரியவராக பெரும்புலியூர் அடிகள் என்று கொண்டாடப்படுவதான பெரும்புலியூர் அடிகள் என்று அவருக்கு திருநாமம், அப்படி கொண்டாடப்படக்கூடியவராய் அவர் எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமியிடத்திலே இவர்களும் சென்று இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று விண்ணப்பம் செய்ய அந்த பெரும்புலியூர் அடிகள் என்பவரும் கூட அந்த சமயத்திலே ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு வந்து ஆழ்வார் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடத்தை அடைந்து ஆழ்வாரை சேவிக்கிறார். ஆழ்வாருடைய திருமேனியே மிகவும் தேஜசுடைத்தாக எம்பெருமானுடைய திருமேனி எப்படி பல குணங்களுக்கு இருப்பிடமாக திகழுமோ அதே போலதான் ஆழ்வாருடைய திருமேனியும் ஜுவலிக்க கண்டார் பெரும்புலியூர் அடிகள். இப்படி கண்டு
ஆழ்வாரை சேவித்து தேவரீர் அடியன் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த யாகசாலைக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்படியே அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க ஆழ்வாரும் அந்த யாகசாலைக்கு எழுந்தருளினார். அந்த யாகசாலையிலே எழுந்தருளின உடனே ஆழ்வாருடைய பிரபாவத்தை பார்த்து திருமழிசைப்பிரானுக்கு அங்கே அக்ரபூஜை செய்வித்தார் இந்த பெரும்புலியூர் அடிகள் என்கிற சுவாமி. இப்படி அக்ரபூஜை முதல் மரியாதை போல இருக்கக்கூடிய ஒரு பூஜை, அதை செய்வித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள், அதாவது ஒரு யாகம் அப்படின்னு சொன்னால் பல பேர் சேர்ந்துதான் யாகத்தை செய்ய வேண்டும், ஒரு யஜமானன் அத்வரியுக்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் இருப்பார். இந்த மாதிரி யாகம்னு சொன்னால் பலரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம். சில யாகங்களில் பல யஜமானர்கள் உண்டு, பொதுவாக ஒரு யஜமானன் பல ரித்விக்குகள் அப்படின்னு சொல்லி பல பேர் சேர்ந்து செய்யக்கூடியது தான் யாகம். ஆகையால் இப்படி யஜமானனாக இருக்கக்கூடிய பெரும்புலியூர் அடிகள் இந்த திருமழிசைப்பிரானுக்கு இப்படி அக்ரபூஜை கொடுத்த உடனே அங்கே யாகத்திலே பங்கு பெற்றிருந்த மற்றவர்கள், இது எப்படி தேவரீர் செய்யலாம் என்று பலவிதமாக கடும் சொற்களை சொல்ல, அப்பொழுது அங்கே ஆழ்வார் என்ன செய்தார், தம்முடைய பெருமையை எப்படி வெளிப்படுத்தினார் என்கிற விஷயங்களை நாளைய தினம் பார்ப்போம். ஆக இன்று நாம் பார்த்தது ஆழ்வார் திருக்குடந்தையிலே எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர் நடுவிலே பெரும்புலியூர் என்கிற கிராமத்தை அடைந்தார். அந்த கிராமத்திலே வேதம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு தம்முடைய பிரபாவத்தை காண்பித்தது. அதுக்கு மேலே பெரும்புலியூர் அடிகளாலே யாகசாலையிலே அக்ரபூஜை பெற்றது. இது நாம் இன்று பார்த்த விஷயம். இந்த அக்ரபூஜை கொடுத்ததற்கு சிலர் ஆக்ஷேபம் தெரிவித்தார்கள், அதற்கு எப்படி சமாதானம் ஆயிற்று என்கிற விஷயத்தை நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருமடிகளே சரணம்.